வெல்கம் டு தமிழ் ஜாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். நேற்று நடந்த ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் அணியும் ஹைதராபாத் அணியும் மோதியது. முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவர்களுக்கு 132 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்த அளவுக்கு சுலபமான இலக்கை நோக்கி விளையாடிய பஞ்சாப் அணியோ 119 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி படு கேவலமாக தோற்றது. ஆனால் ஹைதராபாத் அணியிடம் இதைவிட ரொம்ப கேவலமாக மும்பை இந்தியன்ஸ் அணி ஏற்கனவே தோற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் மும்பை இந்தியன்ஸை கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப் அணி எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் பஞ்சாப் அணி விக்கெட் ஏதும் இழக்காமல் 7 ஓவருக்கு 50 ரன்கள் எடுத்திருந்த போது மலமுழுங்கி மகாதேவன் கிறிஸ் கெயில் வித்தியாசமாக பேட்டை தூக்கி போட்டு விளையாடி தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அவரது ஆசையில் ஒரு லாரி மண்ணை அள்ளி போட்டது ஹைதராபாத் அணி. வழக்கமாக கிறிஸ் கெயில் அவரது 50வது ரன்களை கடக்கும் போதுதான் குழந்தையை தாளாட்டுவது போல அவரது பேட்டை வைத்து தாளாட்டி சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார். ஆனால் 132 தான் என்ற சிறிய அளவிலான டார்கெட்டை பார்த்து டீம் ஸ்கோர் 50 இருக்கும் போதே ஜெயித்து விடுவோம் என்ற மமதையில் ஆட்டம் போட்டு விட்டார் கிறிஸ் கெயில். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹைதராபாத் அணி வீரர் சிக்கர் தவான் போட்டி முடிந்து பேசிய போது, எங்கள் அணியின் பந்து வீச்சு தான் எங்களது ஆயுதம், குறிப்பாக ஜெயித்த பிறகு மட்டுமே நாங்கள் எங்களது வெற்றியை கொண்டாடுவோம் என்று கெயிலின் அந்த செயலுக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்தார் சிக்கர் தவான். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த பஞ்சாப் அணியின் ஓனர் பிரீத்தி சிந்தாவை இந்த தோல்வி மிகவும் வெறுப்படைய செய்துள்ளது. ஏனென்றால் 132 ரன்கள் என்ற மிகச்சிறிய இலக்கை கூட எடுக்காமல் போன பஞ்சாப் அணியின் விளையாட்டை பார்த்து பிரீத்தி சிந்தா புலம்பிக் கொண்டிருந்ததை நம்மால் காண முடிந்தது. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த குறைந்த ஸ்கோர் மேட்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.